அனைவருக்கும் வணக்கம். கேதுவை அதிபதியாக கொண்ட அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2023 தொடக்க காலங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சற்றே தாமதமாகும். இந்த ஆண்டு உங்களுக்கு மனக்கவலைகள் குறையும். பணவரவு அதிகமாக இருக்கும். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றுவீர்கள். வீண் பழிகள் நீங்கும். சில்லறையாக இருந்து வந்த சண்டைகள் மொத்தமாக சரியாகும். தொழில் வியாபாரம் சற்று மந்தமாக காணப்பட்டாலும் பணம் வருவது தடைபடாது. பார்ட்னர்கள் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த மன வருத்தங்கள் மொத்தமாக நீங்கும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊடல்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். குலதெய்வ வழிபாடு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும். கடன் கட்டுக்குள் இருக்கும். ராசிநாதன் செவ்வாய் இரண்டில் இருப்பதன் காரணமாக மாணவர்கள் படிப்பில் நல்ல மேன்மையை அடைவார்கள். விரும்பிய படிப்பு தேர்வு செய்ய, விரும்பிய கல்வி நிறுவனங்களில் படிக்க என சாதகமான காலமாக இந்த காலம் உங்களுக்கு உள்ளது. ஏப்ரல் 22 தேதி நிகழவுள்ள குரு பெயர்ச்சியின் போது குரு பகவான் உங்கள் நட்சத்திரத்திற்கே வந்த பின் ஒரு மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு பல வகையில் சிறப்பான பலன்கள் ஏற்படும். பெண்களின் நீண்டகால ஆசைகள் நிறைவேறும். விரும்பிய பொருட்களை வாங்குதல், கணவர் வகையில் சுமூகமான உறவு என பல வகைகளில் திருப்திகரமான நிலை ஏற்படும். திருமண முயற்சிகள் சிறப்பாக நிறைவேறும். ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தமட்டில் 10 இடத்திற்கு சனி 10 ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் 11 ஆட்சி பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அதே சனி பகவான் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் லாபத்தையும் எதிர்பார்க்க முடியும். புதிய தொழிலுத்திகள் மூலம் சிறப்பான லாபம் கிடைக்கும். முதலீடு செய்யவும் சாதகமான காலமாக இருக்கும். புதிய தொழிலுக்கு முதலீடு செய்தல், பங்கு சந்தையில் முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் சாதக நிலை இருக்கும். பயப்படாமல் செய்யலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களது வேலையை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நிலையும் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். வருகிற 2023 நடக்க இருக்கின்ற ராகுகேது பெயர்ச்சிக்கு பின் உங்களின் ஆன்மீக நாட்டம் மிகவும் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தமாக அஸ்வினி நட்சத்திரத்திற்கு 2023 ஆண்டு மிக சிறப்பாகவே இருக்கும். அஸ்வினி நட்சத்திரர் அருகில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வருவதும் கொள்ளு தானம் செய்வதும் நல்ல பலனை தரும். நம்ம டெம்பிள் டிலேஸ் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.